அகில இந்திய அளவில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி நாடு முழுவதும் லாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். டீசல் விலை உயர்வு, சுங்கச்சாவடி கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்தும் டீசல் மீதான வாட் வரியினை தமிழக அரசு குறைக்க வேண்டும், நாள்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம். இந்த வேலைநிறுத்தத்தில் தமிழக அளவில் 4.5 லட்சம் லாரிகளும் அகில இந்திய அளவில் 70 லட்சம் லாரிகளும் பங்கேற்கின்றன. இந்த வேலைநிறுத்தமானது 20ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுவதாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வருகிற 20/7/2018 காலை 6 மணி முதல் தொடர் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. டீசல் விலை ஏற்றம், இன்சூரன்ஸ் காப்பீடு உயர்வு, வருமான வரி உத்தேச சட்ட பிரிவு, டோல்கேட் நீக்குதல் ஆகிய காரணங்களுக்காக அகில இந்திய மோட்டார்